ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா பாதமே போற்றி பெரியவா பாதமே கதி பெரியவா பாதமே துணை. ஒரு ஜமீன்தார் பெரியவாளோட பெரிய பக்தராக இருந்தார், பரம பக்தர்னு சொல்லலாம். எத்தனையோ பாழடைஞ்ச கோயிலுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணினார். ஆனால் அவருக்கே ஒரு நாள் வந்து பயங்கர சோதனை, ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. தெய்வம் நம்மளை கைவிட்டுடுத்து அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். சுவாமி கும்பிடுறதே கூட வெறுத்து போகிற நிலைமைக்கு ஆயிட்டார். அந்த சமயத்தில் பெரியவா வந்து கும்பகோணம் பக்கத்தில் முகாமிட்டிருந்தார். அவர் அங்கே வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் பெரியவாகிட்டே தன்னோட குறைகளை முறையிடலான்னு பெரியவாளை பார்க்க போயிட்டார். வெறும் கையோடு போய் நிற்கிறார். வழக்கம் போல் இல்லாமல் ஏனோ தானோன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். ஆனால் பெரியவா அதை கவனித்த மாதிரி காட்டிக்காமல் ஏதோ கேட்கணும்னு வந்திருக்க போல் தெரியுது. என்ன கேட்கணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜமீன்தாரோட முகத்தை பார்க்குறார். பெரியவா, நான் பண்ணாத தர்மம் இல்லை, செய்யாத திருப்பணி இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி ஒரு சோதனை தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் எதுக்காக நான் அதை கும்பிடணும்? மேலும் கடுமையான சில வார்த்தைகளை நெருப்பு மாதிரி கக்கினார் அந்த ஜமீன்தார். அவருக்கு இருக்க அந்த வேதனையில் மகாபெரிவா அமைதியின் ஸ்வரூபம் இல்லையா, இவர் சொன்னதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டார். இப்போ நீ ரொம்ப விரக்தியில் இருக்க, உனக்கு அட்வைஸ் பண்ணினா எடுபடாது, அதனால் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறார் பெரியவா. உப்பு விற்கிறவனுக்கு உப்பு குறவன்னு பேர். அப்படி ஒரு உப்பு குறவன் இருந்தான், காமாட்சியோட பரம பக்தன். அவன் கார்த்தால் கண்ணை விழித்து எழுந்துக்கிறச்சவே காமாட்சின்னு கூப்பிட்டு தான் எழுந்துப்பான். தூங்க போகிறச்சையும் அம்பாள் பேரை சொல்லிட்டு தான் தூங்குவான். உப்பு மூட்டையை கழுத மேலே ஏற்றி சந்தை நடக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுவான். பெரும்பாலும் இவன்கிட்டயே எல்லாரும் வாங்குவாங்க, கொஞ்சம் நிறையவே பணம் சேர்த்தான். அந்த காலத்தில் இப்போ இருக்கா மாதிரி பாத வசதியெல்லாம் கிடையாது, ஒத்தையடி பாதை தான். அதனால் திருடர்களும் நிறைய பேர் இருந்தாங்க போகிற வழியில். ஒரு நாள் சந்தை நேரம் ஆரம்பிச்சுது. சரியாக அதே சமயத்தில் திடீர்னு இருட்டிக்கிட்டு வானம் ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காமல் ஜோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. உப்பு குறவனும் பரபரப்பாக உப்பு மூட்டைகளை எடுத்து நகர்த்தி வைக்க நினச்சான். ஆனால் பிரயோஜனமே இல்லை, மொத்த உப்பும் மழை தண்ணி பட்டு கரைஞ்சி ஓடியே போச்சு. அவ்வளவு தான், அப்படியே விக்கி போய் நின்றுட்டான். அவன் லாபம் இல்லாட்டியும் கூட முதலுக்கே மோசம் ஆயிடுத்தே. அவனோட விரக்தி அப்படியே கோபமாக மாறித்து, அது அப்படியே காமாட்சி மேலேயும் கோபமாக திரும்பியது. காமாட்சி காமாட்சின்னு உன்னைத்தானே கும்பிடுறேன், இப்படி மொத்தத்தையும் நஷ்டப்படுத்திட்டியம்மா. பக்தன் காய போட்ட நெல் நனையக்கூடாதுங்கிறதுக்காக வேலியெல்லாம் கட்டினார் பரமேஸ்வரன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பொய்யாக இருக்குமோ? ஏன்னா தாயாரான உனக்கே பக்தன் என் மேலே இரக்கம் இல்லையே, உன் ஆம்டையானுக்கு மட்டுமா இருந்திருக்கும் அப்படின்னு வெறுப்பாக பேசுகிறாரு. அதனால் இனிமேல் நான் எந்த தெய்வத்தையும் கும்பிட போகிறதில்ல அப்படின்னு அந்த உப்பு வியாபாரி ரொம்ப கோச்சிக்கிறாரு, ரொம்ப கோபமாக இருக்கார். கழுத மேலே இருக்கிற வெத்து சாக்கு எம்டி சாக்கெல்லாம் வந்து கழுத மேலே போட்டுட்டு வெறுங்கையோட புறப்படுறார். அப்படியே போயிட்டு இருந்தவனே, டே பிடிங்கடா அவனை, அவன் கையில் இருக்கிற பணத்தை பறிங்கடா அப்படின்னு ஒரு திருடனோட குரல் கேட்குது. இவன் நடுங்கி போய் நின்றுட்டான். அவங்க கையில் இருந்த அருவா அந்த இருட்டிலையும் மின்னுச்சு. நடுங்கின குறவன், நம்ம உசுறு நம்மளோடது இல்லையோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு பயம் தொத்திக்கிச்சு. மரியாதையாக பணத்தை எல்லாம் குடுறா. உன் மடியில் இடுப்பில் கழுத மேலே இருந்த சாக்குன்னு ஒரு இடம் விடாமல் தேடுறாங்க திருடங்க. எங்கேயும் ஒரு தம்படி பைசா கூட இல்லையே, ஏய் எங்கடா ஒடிச்சு வச்சுருக்க அப்படின்னு மிரட்டுறாங்க. பணமாக ஏது பணம், கொண்டு போன உப்பு மூட்டை மொத்தமாக மழையில் கரைஞ்சி ஓடிடுச்சு, அப்புறம் ஏது வியாபாரம் ஏது காசு அப்படின்னு படப்படப்பாக சொன்னான் குறவன். இன்றைக்கி நீ தப்பிக்கணும்னு உன் தலையில் சாமி எழுதியிருக்கு போல, அதான் பைசாவும் இல்லை ஒன்றும் இல்லை, தப்பிச்சிட்டடா நீ, கழிச்சு போ அப்படின்னு ஒரு திருடன் சொல்கிறான்.
மழை விட்டு வானம் தெளிய தெளிய குறவனோட மனசுக்குள்ளேயும் தெளிவு வந்தது. இன்றைக்கி மட்டும் மழை பெய்யாமல் இருந்து உப்பு விற்று காசோடு வந்திருந்தா கண்டிப்பாக இந்த திருடங்க அவனை கொலை பண்ணி காசையெல்லாம் பிடுங்கிட்டு போயிருப்பாங்க. அவன் கும்பிடுற காமாட்சி தாய் தான் வந்து காப்பாற்றியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்படியே அம்பாள் கிட்ட தன்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டான். மகாபெரிவாக இந்த கதையை சொல்லி முடித்ததுமே ஜமீன்தாருக்கு தன்னோட தவறு என்னங்கிறது புரிஞ்சுது. தனக்கு ஏதோ காரணத்தினால தான் இப்படி கஷ்டம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு சந்தோஷமாக புறப்பட்டார். கொஞ்ச காலம் கழிஞ்சு அந்த ஜமீன்தார் மறுபடியும் பெரியவாளை பார்க்க வந்தார். பெரியவா நமஸ்காரம், போன தரம் நான் வரச்ச என்னோடய சொத்து மொத்தமும் பறிபோக போகிறது, அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே வந்து நின்னேன். ஆனால் இன்றைக்கி அந்த சொத்தெல்லாம் எனக்கு பாரம்பரியமாக வந்ததுங்கிறதும் அது எல்லாம் என்னோடய முன்னோர்கள் திருப்பணி பண்ணின ஒரு கோவிலிருந்து பிராமண பத்திரங்கள் மூலமாக தெரிய வந்தது. அதனால் எல்லாம் எனக்கே திரும்ப கிடச்சிடுது. பக்தியில் ரொம்ப பேசிட்டேன்னா உங்களை சாட்சாத் பரமேஸ்வரனாகவே நினச்சிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணுறேன், மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு காலை பிடிச்சிக்கிறார் ஆச்சாரியா. எப்பவும் போல் புன்முறுவலோடு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். என்னே ஒரு பாக்கியம் இல்லையா. பெரியவா வந்து அந்த கதையை கரெக்டான நேரத்தில் சொன்னார். அவன் வந்து அட்வைஸ் பண்ணால் எடுத்துக்கிற நிலமையில் அவர் இல்லை. அதனால் உப்பு கரைஞ்சி போன கதையை ஆச்சாரியா அன்னைக்கு சொன்னதே அவரோட கஷ்டமும் ஒரு நாள் மொத்தமாக கரைஞ்சி போக போகிறது அப்படிங்கிறத இன்டைரக்டாக உணர்த்த தான். இது எல்லாம் அங்கே இருந்த பக்தர்களுக்கெல்லாம் தோணுது. ஸோ நமக்கு கஷ்டம் வருதுன்னா நம்ம கடவுளை நொந்துக்கக்கூடாது. எனக்கே இந்த சோதனை, நான் தான் கிடைச்சேனா, நான் ஒழுங்காக தானே இருக்கேன், நான் நல்லது தானே செய்கிறேன், நான் யாருக்கும் மனசால் கூட கெட்டது நினைக்கலையே அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் புலம்புவோம். எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டேஜில் புலம்புவோம். பட் ஆனால் உண்மை என்னென்னா நல்லது கெட்டது எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதுவும் பெரியவாளோட பக்தராக நம்ம ஆயிட்டு அவருடைய காலை பிடிச்சிட்டோன்னா கெட்டது வந்தாலும் அதுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் அது வருதுங்கிறத நம்ம நம்பணும். ஏதோ ஒரு பெரிய கெட்டது வராமல் இருக்க தான் பெரியவா வந்து சின்னதாக ஏதோ ஒரு சோதனையை கொடுத்து நம்மளை சரி பண்ணியிருப்பார். இதை நம்பினோன்னா நமக்கு எப்பவுமே கஷ்டமே கிடையாது, எல்லாமே நல்லதுக்கு தான் பெரியவா பண்ணுறாருங்கிற நம்பிக்கை வந்ததுனால அவர் எல்லாமே பார்த்துப்பார். இந்த உப்பு வியாபாரி கதை தான் நம்ம எல்லார் மனசுக்கும் வரணும். நமக்கு ஒவ்வொரு சோதனை ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் இந்த கதை ஞாபகம் வந்தாலே பெரியவா வந்து நமக்காக நிற்கிறார், நமக்கு வரப்போகிற பெரிய கஷ்டத்தை தடுத்து சின்ன கஷ்டமாக முடிக்கிறார் அப்படிங்கிறது தோணும். இப்படிப்பட்ட காஞ்சி மகானோட திருவடிகளை தொட்டு நான் வணங்குறேன், மனசார தொட்டு வணங்குறேன் அவரோட திருவடியை. அவரோட பக்தைன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெரியவா சொல்கிறாரு, நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் உண்டு. அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் காமாட்சி ஆசீர்வாதத்தில் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, பெரியவா பாதமே போற்றி.